வணக்கம். சோழவனச்சிமை அறக்கட்டளை மற்றும் அரவக்குடில் அறக்கட்டளையுடைய இந்த சூழலியல் பணிகளில் மரக்கன் நடுவது, இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பது, பல அன்னதானம் வழங்குவது, பல உதவிகள் செய்வதோடு சேர்த்து நம்மளுடைய மூலிகை இனங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விடயங்களையும் நம்ம தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு வரோம். அதுலேயும் ஒரு வித்தியாசம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு இடத்துல ஒரு மூலிகை, அதாவது ஒரு இடத்துல அந்த மூலிகை மட்டுமே முளைச்சிருக்கும். அது ஏன் அப்படி முளைக்குது, அதனுடைய பயன் என்னன்னு சொல்கிற நிகழ்வுகளை தான் நம்ம முன்னெடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த மூலிகையை அடையாளப்படுத்த போகிறோம். இந்த மூலிகையினுடைய சிறப்பு என்ன, இது ஏன் ஒரே இடத்துல வளருது, இது என்னென்ன நோய்களுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இதனுடைய அறிவியல் பெயர் என்ன, இதில் என்னென்ன மாதிரியான வேதிப்பொருட்கள் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் நம்ம பகிர்ந்துக்கிற போகிறோம். அந்த மூலிகையை அடையாளப்படுத்தி இந்த மூலிகையினுடைய இந்த இருக்கு இல்லையா, இந்த மூலிகையினுடைய பெயர் வந்து நாய்க்கடுகு அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நாய்க்கடுகு அப்படின்வாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து காட்டுக்கடுகு. என்ன கடுகு? காட்டுக்கடுகு. காட்டுக்கடுகு அப்படின்வாங்க. இதனுடைய தாவரவியல் பெயரை பார்த்தீங்கன்னா, இதோட தாவரவியல் பேர் வந்து கிளிமோ விக்கோசா அப்படின்றது. ஏன்னா அந்த வார்த்தைகளை நம்ம வாயில் நுழையாதனால நம்ம சொல்கிறோம். இதனுடைய பேர் வந்து கிளிமோ விக்கோசா அப்படின்றது இதனுடைய தாவரவியல் பெயர். இது வந்து ஏன் ஒரே இடத்துல முளைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய, வெப்பமும் குளிர்ச்சியும் சமமாகவோ இல்லை வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மூலிகை வந்து விரும்பி முளைக்கும். அதுலேயும் மழைக்காலங்களில் இந்த தரிசு நிலங்களில், சாலை ஓரங்களில் இந்த மூலிகை வந்து அதிகமாக முளைக்கக்கூடிய பருவம் இது. இது வந்து 22 சென்டிமீட்டர் வரையும் இந்த மூலிகை வளரும். எத்தனை சென்டிமீட்டர்? 22. சொல்லுங்கள் தம்பி. 22 சென்டிமீட்டர் வரையும் இந்த மூலிகை வளரும். இது முளைச்சி ஒரு 7 அல்லது 8 இலை விட்டோன்னே, எத்தனை? 7-8. 7 அல்லது 8 இலை விட்டோன்னே இந்த செடி வந்து பூக்க ஆரம்பிச்சிடும், பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இது இதில் வந்து பல விதமான வேதிப்பொருட்கள் இருக்குது. அது என்னென்னா, ஃப்ளோவனைடு அப்படின்னு ஒரு வேதிப்பொருளும், ஃப்ளோடனைஸ் அப்படின்றதும், டெர்ஃபின், இப்படி பல வகையான வேதிப்பொருட்கள் இதில் இருக்குது. இந்த வேதிப்பொருட்கள் வந்து நம்மளுக்கு வந்து உடலில் எதிர்ப்பு சக்தி, நுண்ணுயிரை வளர்க்கக்கூடியது, இந்த மாதிரியான வேலைகளாக இது செய்யும். இதை வந்து இந்த மூலிகை, இந்த நாய்க்கடுகோடைய இலை இருக்கு இல்லையா, இலை, பூவு, காய், வேர் எல்லாமே மருத்துவ பயன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு. இந்த இலையை வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாட்டோடு சேர்த்து சமைச்சு அதை சாப்பிடுவாங்க. அது அப்படின்னா ஒரு பிசு பிசுப்பு தன்மையோட, ஒரு கசப்பு சுவையோடு இருக்கும் இந்த இது, இந்த இலை. அப்படி சேர்த்து சமைக்கி சாப்பிடக்கூடிய ஒரு கீரை வகை இனத்தையும் சேர்ந்தது இந்த நாய்க்கடுகு கீரை வகை. இது 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 வந்து எதுக்கு அதிகபட்சமாக எந்தெந்த நோய்களுடைய இதுக்கு பயன்படும்னா, கல்லீரல் பிரச்சனைகள், பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள், இந்த தூக்கமின்மை பிரச்சனைகள், அப்புறம் அந்த வாயு தொல்லை, இந்த தொப்பை வருது இல்லையா, வாயு அதிகமாக வரதுனால தான் பல பேருக்கு தொப்பை உருவாகுது, அந்த தொப்பை பிரச்சனைகள், இது மாதிரியான பல குறைபாடுகளுக்கு ஒவ்வொரு அதுக்கான மருத்துவ மஞ்சள் காமாலை, இப்படி எல்லாத்துக்கும் இந்த மூலிகை வந்து பயன்படும். ஆனால் அதுக்கான செய்முறை, மருந்து செய்முறைகள் வேறு வேறு. அந்த செய்முறையை வந்து நீங்கள் ஒரு தக்க சித்த வைத்தியர்லேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கு நீங்கள் அதை பிரயோகப்படுத்தியவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த குறைகள் நிவர்த்தியாகும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட மூலிகைகள் நம்ம வாழும் இடத்தை சுற்றி நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம களைச்செடி குப்பைச்செடின்னு என்ன பண்ணுறோம்னா, அதை அழிக்கிறதுலையும், அதை வெட்டி சுத்தப்படுத்தி அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுலையும், அதை புறக்கணிச்சிட்டு போகிறது வந்து இருக்கும். இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் நம்ம உடலை காப்பதற்கு நமக்கு வழங்கிய ஒரு பெரும் அருட்கொடை. ஆனால் நம்ம யாரும் அதை பயன்படுத்துறதில்லை. என்ன பண்ணுறதில்ல, அதை யாரும் நம்ம பெருசாக பயன்படுத்தலை. காரணம் என்னென்னா, இந்த மூலிகையினுடைய அடையாளங்களையும் இந்த பயன்களையும் எடுத்து சொல்கிறதுக்கான ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு. இப்போ மருத்துவர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பொதுமக்கள்கிட்ட சொல்லக்கூடிய நிகழ்வு ரொம்ப குறைவு, அவருடைய பணிச்சூழல் அந்த மாதிரி. அதனால் ஒவ்வொருத்தோரும் நம்ம வழக்கம் போல் சொல்கிறது தான், இந்த உங்களுக்கு என்னென்ன மூலிகை தெரியுதோ
அந்த மூலிகையில் எத்தனை பேருக்கு உங்களால் அடையாளப்படுத்த முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்கள் அடையாளப்படுத்தணும். சில பேர் சொல்லுவாங்க அந்த சித்தர்கள் இதெல்லாம் சொன்னால் சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து சூட்சுமமாக வச்சுக்கணும். அந்த சூட்சுமம் அப்படின்ற வார்த்தை தான் இன்றைக்கி தமிழ் மருத்துவத்தையே அழித்து வச்சுருக்கு. தமிழர்களுடைய உண்மையான ஆன்மீக ஞானத்தையே, ஞான மார்க்கத்தையே அழித்து வச்சுருக்கு அந்த சூட்சுமம் அப்படின்ற வார்த்தை. எல்லாத்தையும் உணர்ந்ததை உணர்த்துவதான் தமிழனுடைய மரபு. அதே மாதிரி இங்கே இந்த மூலிகையை, எந்தெந்த மூலிகை உங்களுக்கெல்லாம் தெரியுதோ அந்த மூலிகையை நீங்கள் முடிஞ்ச அளவு பிறருக்கு என்ன செய்யுங்க, அறிமுகப்படுத்துங்க. இந்த இன்றைக்கி நம்ம பார்த்த மூலிகை பேர் என்ன? நாய்க்கடுகு. இது வந்து எந்த பகுதியில் விரும்பி வளரும்னு சொன்னேன்? வெப்பம் குளிர்ச்சி இருக்கக்கூடிய பகுதியில் வரும். இது எந்த சீசனில் அதிகமாக வளரும்? வெப்பம் மழைக்காலங்களில் அதிகமாக வளரும். என்னென்ன பிரச்சனைகளுக்கு இது பயன்படும்? கல்லீரல், மஞ்சக்காமலை, மாதவிடா பிரச்சனை. இதில் இதில் வேதிப்பொருட்கள் நுண்ணுயிர்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த நாய்க்கடுகுக்கு இன்னொரு பேர் வந்து காட்டுக்கடுகு. காட்டுக்கடுகு இந்த கடுகை எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க, வறுத்து சமைச்சு சாப்பிடும். இதுதான் வந்து கடுகு. கடுகு கடுகு வகை சார், இந்த விதை வச்சுன்னா கடுகு மாதிரி இருக்கும். கடுகு வேணும் தேவையில்லை. கடுகு காட்டு காட்டுக்கடுகுன்னு இதுக்கு பேர் மருத்துவத்தில். இது சித்த மருத்துவத்தில் இதுக்கு பேர் காட்டுக்கடுகு. இதுக்கு பல பேர்கள் இருக்குது. நம்ம நாய்க்கடுகுன்னே வச்சுக்கலாம். அதே நம்ம நம்ம பேர் சொல்கிறதுக்கு நாய்க்கடுகு காட்டுக்கடுகுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த மூலிகை அவ்வளவு அற்புதமான மூலிகை. ஆனால் கேட்பாரற்று கிடக்கக்கூடிய மூலிகை. எல்லா மூலிகையும் என்னது பண்ணக்கூடிய மொழியை கேட்பாள். இப்போ நம்ம இது எத்தனாவது நிகழ்வு நடத்துகிறோம்? இதுவா மொதல் இங்கே பார்த்த ஒன்று, அதாவது முத முத சீமகத்தியை பார்த்தோம், அதனுடைய பயனை தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது வந்து அருவாள்மனை பூண்ட மூலிகையை பார்த்தோம், அதனுடைய பயனை தெரிஞ்சுக்கிட்டோம். மூணாவதாக வந்து காணாவாள மூலிகையை பார்த்தோம், அதனுடைய பயனை தெரிஞ்சுக்கிட்டோம். நாலாவதாக நாய்க்கடுகுடைய மூலிகையை பார்த்தோம், அதனுடைய பயனையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாலு வகை மூலிகையும் நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்வியல்ல எப்படி நம்மளுக்கு உதவுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எத்தனை பேர்த்துக்கு இதெல்லாம் நீங்கள் கடத்துனீங்க? இந்த மூணு நிகழ்ச்சி பார்த்தோம்ல, மூணு அடையாளம், எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க? நான் ரெண்டு மட்டும் சொல்லியிருக்கேன். அந்த அகத்தி மகத்தி, அந்த அகத்தியும் இதுவும். எதுவும் இந்த இப்போ ரெண்டாவது கடத்தணுங்க. என்னது? அருவாமனை பூண்டு. அது ரெண்டும் இப்போ உங்களுக்கு அந்த செடி அடையாளம் கட்டினா நீங்கள் வந்து மாதிரியான மூலிகையில் நம்மளுக்கு தெரிஞ்சதை அப்படியே தொடர்ச்சியாக ஒன்று அடுத்த ஒரு அடுத்த அடையாளப்படுத்துங்க. நாம் அடுத்த வாரம் இன்னொரு மூலிகையில், இன்னொரு ஒரு இடத்துல ஒரு மூலிகை மட்டும் முளைச்சிருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு போய் அந்த மூலிகையோடைய அடையாளம் பயனை தெரிஞ்சுக்கிடுவோம். நன்றி, வணக்கம்.